வாக்யஜ்ஞேன கல்பதாம். மத்தஃ பரதரம் நான்யத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் ப்ரோதம் சூத்ரே மணிகணாயிவ. ஹே தனஞ்சய அர்ஜுனா, மத்தா பரதரம் அந்நத்து கிஞ்சித்து நாஸ்தி. இந்த ந அந்நத்துங்கிறத அஸ்தியோட சேர்க்கணும். மத்தஹா, மத்தஹானா எனக்கு, என்னை காட்டிலும். மத்தஹானா என்னை காட்டிலும். பரதரம் மேலான, மேலான பொருள் எதுவுமே கிஞ்சித்து அந்நத்து நாஸ்தி, எனக்கு அந்நியமாக எனக்கு மேலானதாக ஒன்றுமில்லை. எனக்கு வேறாகவோ எனக்கு மேலானதாகவோ ஒன்றுமில்லை. ஞாபகம் வைத்துக்கொள். எனக்குன்னு கிருஷ்ணன் சொல்கிறபோது என்ன அர்த்தம்? மேட்டர், கான்ஷியஸ்னஸ் அண்ட் மேட்டர். உணர்வும் பொருளும், தமிழில் சொல்லணும்னா உணர்வும் பொருளுமின்றி ஒரு பொருளும் இல்லை. உணர்வும் பொருளுமின்றி ஒரு பொருளும் இல்லை. இப்போ ஒரு கேள்வி வரணும் நியாயமாக பார்த்தா. இப்போ இந்த கிளிப் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த பொருள் வந்து, இது வந்து பொருளாக உணர்வு இருக்கான்னா, உணர்வும் பொருளுமின்றி ஒரு பொருளும் இல்லைன்னு சொன்னால் இதுக்குள்ளே உணர்வு இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருக்கணுமா வேண்டாமா? இருக்கணும். அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, சுவாமி இதில் உணர்வு இல்லையே அப்படின்னு சொன்னீங்கன்னா, உணர்வு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உணர்வும் பொருளுமின்றி, கான்ஷியஸ்னஸ்ஸும் மேட்டரும் இல்லாமல் ஒரு பொருளும் இல்லை. தெர் இஸ் நோ எனி திங், ஒன்றும் கிடையாது. சரி, அப்போ இதில் உணர்வு இருக்கா இல்லையாண்ணா? உணர்வு இருக்குது. பிணத்தில் கூட உணர்வு இருக்குது. ஆனால் அப்போ எப்படி எப்படி அப்போ உணர்வு இருக்குதுன்னா அது எப்படி புரிஞ்சுக்கிறது சுவாமி அப்படின்னா, உணர்வை வெளிப்படுத்துகிற மீடியம் இல்லை. அது நமக்கு வந்து மைண்டுன்னு ஒன்று இருக்குது, அதனால் அந்த உணர்வு வெளிப்படுறது. நிழல் உணர்வு தான் வருமே தவிர, வெளிப்படணுமே தவிர, நிஜ உணர்வு இதில் இருக்குது, நிழல் உணர்வு இதில் இல்லை. அதனால் இது நான் லிவிங் மேட்டர்னு சொல்கிறோம். பட் இதிலே உணர்வு இருக்குது, அப்படி புரிஞ்சுக்கணும். இதில் வந்து நிழல் உணர்வு வெளிப்படுகிறது, நிஜ உணர்வு வெளிப்படலை. பிணத்தில் நிஜ உணர்வு இருக்குது, நிழல் உணர்வு இல்லை. நிழல் உணர்வு போனால் தான் அது பிணம். இந்த உடம்பில் நிழல் உணர்வு இருக்குது. ஆக எல்லா இனர்ட் மேட்டர்லேயும் ப்யூர் கான்ஷியஸ்னஸ் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கேள்வி வரணும். ஆக்சுவலாக வரணும், வந்து சொல்லியாச்சு. நம்ம என்ன பண்ணுறோம், லிவிங் மேட்டர் நான் லிவிங் மேட்டர்லாம் பிரிக்கிறோம். அதாவது உணர்வுள்ள பொருள், உணர்வற்ற பொருள்னு. உணர்வுள்ளங்கிறத விட அது உணர்ச்சியற்றன்னு சொல்லலாம். உணர்ச்சி வேறு, உணர்வு வேறு. உணர்ச்சிங்கிறது இமோஷன்ஸ், உணர்வுங்கிறது ப்யூர் கான்ஷியஸ்னஸ். சில சமயம் உணர்ச்சியவே உணர்வுங்கிற சொல்லால் குறிப்பிடுறோம். ஆனால் நீங்கள் பிரித்து புரிஞ்சுக்கணும். ஒரு சொல்லை சொல்கிற போது எந்த ஒரு அர்த்தத்தில் சொல்கிறோங்கிறது ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம சர்வசாதாரணமாக சொற்களை பயன்படுத்துகிறோம். சொற்களை வெளிப்படுத்துகிற போது அந்த சொற்களில் நமக்கு ஒரு விழிப்புணர்வு இருந்துகிட்டே இருக்கணும். கிருஷ்ணர் சொல்ல போகிறார், அதுக்கு பேரே வாக் தபஸ்ன்னு பேர். இங்கேருந்து நீங்கள் முக்கியமாக ஒன்று புரிஞ்சுக்கணும், கடவுளுக்கு மேலாக ஒன்றும் இல்லை, கடவுளுக்கு அந்நியமாகவும் ஒன்றும் இல்லை. இதிலிருந்து தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒன்லி காட். தெர் இஸ் நோ ஒன் காட், தெர் இஸ் நோ மெனி காட்ஸ், தெர் இஸ் ஒன்லி காட். எவ்ரி திங் இஸ் காட், சர்வம் பிரம்மமயம். பண்டிதா சமதரிசினஹா, இதுதான் அத்வைதம். இந்த ஒன்லி காடுங்கிறத ஒத்துக்கிறது மற்ற சித்தாந்திகள் எப்படி சொல்கிறாங்க தெரியாது. அத்வைத சித்தாந்திகள் ஒன்லி காடுங்கிறாங்க. விசிஷ்டாத்வைதிகள் துவைதிகள்லாம் அப்படி சொல்கிறதுக்கு சான்ஸ் கம்மி. அதனால் வந்து நாராயணனே கடவுள், ருத்ரன் அவனுடைய தொண்டன் இப்படி தான் சொல்லுவாங்க. சிவன் அவருடைய தொண்டன் தான் சொல்லணும், அப்போ தான் அவங்களுக்கு ஒரு திருப்தி. சைவர்களுக்கு அப்படி தான், முதல் பக்தர் விஷ்ணுன்னு விடுவாங்க.
பெருமாளோட முதல் பக்தர் சிவன். அதனால் விஷ்ணுவோட பக்தர்களில் முதல் ருத்ரன், சிவனுடைய பக்தர்களில் முதல்ல திருமால். பிரதோஷத்தன்னைக்கு அந்த ரிஷப வாகனமாக வராரு, அது மகாவிஷ்ணு. இந்த ரிஷப வாகனமே மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு மேலே தான் உட்கார்ந்துட்டு வரார் மகாவிஷ்ணுங்க. அது அவர் தன் அதுக்கு ஒரு புராண கதையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். இதெல்லாம் எங்கே ஏதாவது இதெல்லாம் என்னென்னா சாஸ்திரத்துக்குள்ளேயே நுழைஞ்ச ராகத்வேஷங்கள், விருப்பு வெறுப்புகள், எதையோ ஒன்று கும்பிட்டுட்டு போ. அதனால தான் பாரதியார் ரொம்ப சொன்னார், என்னது, உருவகத்தாலே உணர்ந்து உணராது, பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்று, அதன் நிலை ஒளியுறு அறிவாம். இல்லை, அந்த ஒரு பாரதி இன்னொரு பாட்டு இருக்கும், ஆயிரம் தெய்வம் உண்டென்று அலையும் அறிவிலிகாள், பல்லாயிரம் வேதங்கள் அறிவொன்றே தெய்வம் என்பதை அறியீரோ, அப்படி ஒரு பாட்டு பாடியிருக்கார். ஆயிரம் தெய்வம் உண்டென்று அலையும் அறிவிலிகாள், பல்லாயிரம் வேதங்கள் அறிவொன்றே தெய்வம் என்பதை அறியீரோ. ஞாபகம் வச்சுக்கணும், விநாயகத்தேவனாய் வேலுடை குமரனாய் நாராயணனாய் நதிச்சடை முடியனாய் பிற நாட்டிருப்போர் பெயர் பல கூறி அல்லா யகோவா எனத் தொழுது அன்புறும் தேவரும் தானாய் திருமகள் பாரதி உமையனும் தேவியர் உகந்த வான் பொருளாய் உலகலாம் காக்கும் ஒருவனை போற்றுதல், அப்படி சொல்லிவிட்டார் துவைதத்தில். அப்படி சொல்லி கொண்டு போனார் அவர். இருக்கட்டும், இந்த மயி சர்வம் இதம் புரோத்தம், இதம் சர்வம் மயி புரோத்தம், இவை அனைத்தும் என்னில் கோர்க்கப்பட்டிருக்கின்றன, என்னில் இணைந்திருக்கின்றன. எப்படின்னா சூத்ரே மணிகணா இவ, சூத்திரம்னா நூல், சூத்ரன்னு சொல்லிடக்கூடாது. எல்லாருக்கும் இது ஒன்று பார்த்தீங்களா, சூத்திரங்கிறான் நம்மளை அப்படிமா. உன்னை யாரா சொன்ன, நீ நானும் ஒன்றுன்னு பேசியிருக்கேன் பார்க்க. உடனே இவனுக்கு இந்த வேர்டே புரிய மாட்டேங்குது, அவ்வளவு தூரம் நம்ம ஆகிட்டோம் பாருங்களேன். இந்த நம்ம பாஷையில், இந்த சம்ஸ்கிருத பாஷையில் இருக்கிற சகார ஷகார ஷகார பேதம் தெரிய மாட்டேங்கிறது. நான் அதுக்கு தான் இதை வச்சுருக்கேன், சமாதி ஷட்க சம்பத்தி, இதுதான் சொல்லிக் கொடுக்குறது சௌரியமாக இருக்கு. சமாதி அப்படின்னா ஷா, இது கேட்குறான் சங்கர் சாவா சரஸ்வதி சாவா சண்முக சாவாங்கிறான், சாடான்னு கேட்குறதுக்கு எல்லாம் சொல்கிற போதே சொல்கிறேன், சாமி இது சங்கர் சாவா சரஸ்வதி சாவா சண்முக சாவான்னு சொல். உச்சாரணம் எப்படி இருக்குது, ஒரே சாதான், ஆனால் ஷகார ஷகார சகார பேதம் தெரிய மாட்டேங்கிறது. சூத்திரம்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, விட மாட்டாங்க இவங்க, புத்தியே இப்படித்தான் விடையுமா. அவன் நம்ம இண்டிவிஜுவாலிட்டியை ரிமூவ் பண்ணிட்டு பேசின்னு இருக்கோம், அவன் இன்னும் ஸ்ட்ராங்காக இண்டிவிஜுவாலிட்டியை வச்சுன்னு உட்காந்துருக்கான். தலையெழுத்து மை மை சர்வம் இதம் புரோத்தம் சூத்ரே, சூத்ரேன்னு சொன்னால் நூல், மாங்கல்ய சூத்திரம், யஜ்ஞ சூத்திரம், பிரம்மசூத்திரம், அதாவது பிரம்மசூத்திரங்கிற அந்த சூத்திரத்தில் இந்த சூத்திரங்களில் உபனிஷத் வாக்கியங்கள்ங்கிற புஷ்பங்கள்லாம் கோர்க்கப்பட்டிருக்கு. உபனிஷத் வாக்கியங்கள்ங்கிற ரத்தனங்கள், புஷ்பன்னா வாடி போயிடுமா என்ன பண்ணுறது, இதே புத்தியை போயிடுது. ஏதோ புரிய வைக்கிறதுக்காக சொன்னால் அதில் போய் பார்க்க ஆரம்பித்தேன், புஷ்பம்னு போட்டால் வாடிடும் இல்லையா அப்படின்னு. சரி, இப்போ ரத்தனத்தை போட்டுக்கோன்னா ரத்தனம் உடஞ்சி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. எக்ஸாம்பிளாக எக்ஸாம்பிளாக வச்சுக்கோப்ப, ஓமை ஒரு புடைத்து அப்படின்னு சொல்கிறார் தொல்காப்பியரே. உபமா ஏகதேசா சாஸ்திரத்தில் சொல்கிறோம், உபமானத்தில் எந்த அம்சம் எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கணும். அது மாதிரி சூத்திரேன்னா சூத்திரத்தில் மணிகணா, மணிகணம்னா என்ன, ஜெம்ஸ், அது மாதிரி மணிகணா இவ, மணிகள் கோர்க்கப்பட்டிருப்பதைப் போல அனைத்தும் என்னிடத்திலேயே கோர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். உதாரணத்துக்காக சொல்லியிருக்கார் அவர்,
நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதான் இப்போ ஏழு ஸ்லோகத்தில் என்ன சொல்லிட்டார்? இந்த வரிசையை பார்த்துங்கோ. என்னுடைய பிரகிருதி எட்டாக பிரிந்திருக்கிறது, இது அபரா பிரகிருதி. இதற்கு மேலான ஒரு பிரகிருதி இருக்கிறது, அதற்கு பேர் பரா பிரகிருதி. அந்த பிரகிருதி தான் இந்த அபரா பிரகிருதிக்கு ஆதாரம். அபரா பிரகிருதி லைக் இது கயிறு பாம்பு மாதிரி வச்சுக்கோங்க, கயிறு பாம்பு உதாரணம். ஆக பரா பிரகிருதி மேலே தான் அபரா பிரகிருதி பலவிதமான டான்ஸ் ஆடின்னு எல்லா விதமான நவரசம். வாழ்க்கை நவரசம்தானே, சிரிக்கிறோம், அழறோம், மற்றவங்களை அழ வைக்கிறோம், சிரிக்க வைக்கிறோம், எல்லாம் இருக்கேன். நவரசம் வாழ்க்கை முழுக்க எல்லா ரசங்களும் இருக்குது. இதெல்லாம் என்னதுன்னா இது மேலே தான் இந்த பிரம்மன்கிற ட்ராமா மேடையில் தான் இத்தனை நாட்டியம், அதோடய வெளிச்சத்தில் தான் இந்த மாயை இத்தனை விளையாட்டு விளையாடுறது. அழகிலா விளையாட்டுடையார் கம்பராமாயணம் முதல் பாட்டு. இதில் கம்பராமாயணத்தில் ஒவ்வொரு காண்டத்துலையும் இருக்கிற கடவுள் வாழ்த்தை பார்க்கணும் நீங்கள். ரொம்ப அற்புதமான கடவுள் வாழ்த்து கம்பர் எழுதியிருக்கிறது. ஆனால் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, கல்வி சிறந்த தமிழ்நாடு சொல்லிகிட்டே இருக்கணும். அது இந்த கம்பராமாயணத்தை அது தொகுத்து அதை கொடு. ஒரு ஒரு பாட்டு இருக்குது பாருங்கள். அது முதல் பாட்டு என்ன? உலகம் யாவையும் தாமிழ வாக்களும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் தலைவர் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இதுக்கப்புறம் இருக்குது இன்னும் நிறைய பாட்டெலாம் இருக்குது, அந்த பாட்டெலாம் பாருங்கள். இதுக்கெல்லாம் பொருத்தமாக நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லா சித்தாந்தத்தையும் கொண்டு வரார் கம்பர். விசிஷ்டாத்வைத்தமாக இருக்கட்டும், துவைத்தமாக இருக்கட்டும், அத்வைத்தமாக இருக்கட்டும், அத்தனை சித்தாந்தங்களையும் கூட விளங்கிய வேறுபாடுற்ற வீக்கம். அலங்களில் தோன்றும் பொய்மை போல்ங்கிறார். அலங்களில் தோன்றும் பொய்மை அரவு, அதாவது இந்த செமி டார்க்னஸில் கயிறை பாம்பாக பார்க்குற மாதிரி இந்த படைப்புன்னு அவரே சொல்கிறார். மை சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகணா இவ. ஆக அபரா பிரகிருதி சொல்லியாச்சு, பரா பிரகிருதி சொல்லியாச்சு. இந்த எல்லாம் இந்த ஹோல் கிரியேஷனில் ரெண்டையும் பிரிக்க முடியாது. ஏதத் யோனீனி பூதானி சர்வாணி இத்யுபதாரய அகம் கிருத்ஸ்னஸ்ய ஜகதா பிரபவ பிரளயஸ்ததா. நம்ம பக்தி பண்ணுறது கூட என்னென்னா தர்மமான ஒரு நாடகம். அதுக்காக வேண்டி அது வேஷம் நினச்சிடக்கூடாது. அறிவு இருக்குது விவகாரத்தில், நம்ம வேறையாக இருக்கோமே. வேற்றுமையில் ஒற்றுமையை உணர வேண்டும், வேற்றுமையை அறவழியிலே கடைப்பிடிக்க வேண்டும், அதை காப்பாற்ற வேண்டும். வேற்றுமை தவிர்க்க முடியாது அது, ஆனால் வேற்றுமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. வேற்றுமையில் அறத்தை பின்பற்ற வேண்டும், அதெல்லாம் நம்ம புரிஞ்சுன்னு வாழணும். இனி கிருஷ்ணர் என்ன சொல்ல போகிறாருன்னு கேட்டால், எட்டாவது ஸ்லோகத்திலிருந்து 8, 9, 10, 11 இதில் என்ன விஷயம் வரப்போகிறதுனா, இந்த மனசை ஃபைன் பண்ணணும், இந்த மனசை ஒருமுகப்படுத்தணும், தூய்மைப்படுத்தணும். கடவுளை புரிஞ்சுக்கிறதுங்கிறது அறிவால் புரிஞ்சுக்கிறது, கண்ணால் பார்க்க முடியாது, கண்ணால் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. பதஞ்சலியோட யோக சூத்திரத்தில் இஷ்ட தேவதா சந்தர்சனம்னே ஒன்று சொல்கிறார் பகவான் பதஞ்சலி. ஒரு மூர்த்தியை வந்து கிருஷ்ண பக்தி பண்ணான்னா அந்த மூர்த்தி தெரியுங்கிறார். ஆனால் அது பிரதிபாசம், பிரதிபாசம். ஏன்னா அவனுக்கு தான் தெரியுமே தவிர பக்கத்தில் இருக்கிறவனுக்கு யாருக்குன்னு தெரியாது. பிரதிபாசிகம் அது, அவனுக்கு தெரியும். அதுக்கு காரணம் இந்த யோகசக்தி. யோகசக்தியினால் கடவுளையே அவனால் பார்க்க முடியும். அதை நம்ம மறுக்கிறதில்ல, பார்த்து என்ன பிரயோஜனம், வரார் போக போகிறார் அவ்வளோதான். அவரும் நானும் ஒன்றுலாம் வச்சு புரிஞ்சிக்க முடியாது. இவன் தான் இஷ்ட தேவதையை தரிசனம் பண்ணணும்னு நினச்சான்னா அதுவும் நடக்கும், அது நடக்காமல் போகாது. ஆனால் அதை பெருசாக நினைக்கக்கூடாது, நம்ம அதுக்கு ரியாலிட்டி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம், அது மோட்ச சாதனம் இல்லை. இஷ்ட தேவதையை நேரில் பிரத்யக்ஷமாக அவன் பார்க்கறது அவனுக்கு பிரத்யக்ஷம், யோகி பிரத்யக்ஷம். பார்க்கறதுங்கிறது வந்து மோட்ச சாதனம் கிடையாது. ஆனால் அதுவும் வந்து இயற்கையில் இருக்கிற இந்த நேச்சரில் இருக்கிற அதிசயங்களில் அதுவும் ஒன்று, அவ்வளவுதான். இப்போ என்ன சொல்ல போகிறோம்னா, கீதையில் அதெல்லாம் கிடையாது. பகவத்கீதையில் எங்கெல்லாம் இஷ்ட தேவதா சந்தரிசனம் நான் அவனுக்கு காட்சி கொடுப்பேன் கிருஷ்ணர்லாம் எங்கேயும் சொல்லவே இல்லை. விபு விஸ்வரூப தரிசனம் வரப்போகிறது, அது பார்க்குறான். ஆனால் இந்த புரிஞ்சுக்கிறதுக்கு விபூதியை நினைக்க சொல்கிறார், அது வரப்போகிறது. ஆக இப்போ ஈஸ்வர தரிசன உபாயா, ஈஸ்வர தரிசன
இதுவரைக்கும் படித்ததெல்லாம் ஈஸ்வர ஞானம், விஜான சகிதம் ஞானம், விஜான ஞானம் தேகம் ச விஜானம். ரெண்டாவது ஸ்லோகத்தில் சொன்னார் இல்லையா, விஜான சகிதம் ஞானம் கொடுக்கப்பட்டது, விஜானத்தோடு கூடின ஞானத்தை கொடுத்துட்டார். ஆக உணர்வும் பொருளும் இணைந்ததே உலகம், உணர்வும் பொருளும் கலந்ததே உலகம். எனவே பொருளை உணர்வை விட்டு பிரிக்க முடியாது, உணர்வும் பொருளை விட்டு பிரியாது, அப்படி சொல்ல மாட்டோம். உணர்வின்றி பொருள் இல்லை, பொருளின்றி உணர்வு உண்டு. சக்தி இல்லையேல் சிவம் உண்டு. அத்வைத சித்தாந்தப்படி உண்டு, விசிஷ்டாத்வைத சித்தாந்தப்படி சக்தி இல்லையேல் சிவம் இல்லை, சிவம் இல்லையேல் சக்தி இல்லைங்கிறது விசிஷ்டாத்வைதம். சக்தி இல்லாவிட்டாலும் சிவம் உண்டு. சக்தி என்பது மாயத்தோற்றம் அப்படி சொல்லிடும். பொருள் ஏதாவது உணர்வின்றி பொருள் இல்லை, பொருளின்றி உணர்வு உண்டு அத்வைத சித்தாந்தத்தில். ஆனால் உணர்வின்றி பொருள் இல்லை, பொருளின்றி உணர்வில்லை என்பது விசிஷ்டாத்வைத சித்தாந்தம், பிரிக்க முடியாது. இது கிட்டத்தட்ட துவைதம்தான். உணர்வும் உண்மை, பொருளும் உண்மை, நமக்கு அப்படி இல்லை. உணர்வே உண்மை, பொருள் மாயத்தோற்றம். பொருள் மாயத்தோற்றம் அத்வைத சித்தாந்தப்படி பேசுகிறேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். அது